இந்தியாவின் முன்னாள் தடகள வீரரும் ஆசிய போட்டிகளில் 4 தங்கப்பதக்கங்களை வென்றவருமான மில்கா சிங் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பாதிப்பு காரணமாக சண்டிகரில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 91. பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான மில்கா சிங்கின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த வீரர்களும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மறைந்த மில்கா சிங்கின் வாழ்க்கை, போராட்டம் மற்றும் வலிமை வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். எண்ணில் அடங்கா இந்தியர்களின் இதயத்தில் இடம்பெற்றவர் மறைந்த மில்கா சிங் என்றும், சிறந்த விளையாட்டு வீரரை நாம் இழந்துவிட்டோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மில்கா சிங்கின் மறைவு வருத்தம் அளிப்பதாகவும், அனைவரின் எண்ணத்திலும் அவர் தொடர்ந்து நீங்கா இடம் பிடித்திருப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மில்கா சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மில்கா சிங்கின் சாதனைகள் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு பெரும் ஊக்குவிப்பாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.